வணக்கம், நான் உங்க சென்னை இந்தியன் ரவி பேசுறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 7 டே 65 இன்னைக்கு மிட் ஆஃப் த வீக்ன்றதுனால ஸ்லோவா தாங்க ஸ்டார்ட் ஆச்சு, ரொம்ப போரிங்கா ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலா பொம்மலாட்டம்ன்ற ஒரு கேம் ஒண்ணு வச்சிருந்தாங்க, எப்பவுமே எல்லா சீசன்லயுமே வைப்பாங்க, குழந்தைங்க மாதிரி ஸ்கூல் செஷன் மாதிரி வைப்பாங்க. அது எல்லா சீசன்லயும் நீங்களும் பாத்திருப்பீங்க. லாஸ்ட் சீசன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, கொஞ்சம் மிட் ஒரு 10th 11th படிக்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. பட் இது பாத்தீங்கன்னா ரொம்ப குழந்தைத்தனமா, ரொம்ப ஒரு பேபி ஸ்கூல் மாதிரி வச்சிருந்தாங்க. அதுல சில பேர் வந்து குழந்தைங்களாகவும், சில பேர் வந்து டீச்சர்ஸாகவும் இருந்தாங்க, சில பேர் பொம்மைங்க வரதா அந்த பொம்மையை பத்தி பேசுற மாதிரி சகிக்கங்களாங்க. என்னாலலாம் பார்க்க முடியல, என்னடா இது எப்படா முடியுன்ற மாதிரியாச்சு. இந்த மாயாவும் பூர்ணிமாவும் ரொம்ப குழந்தைத்தனமா பண்ணாங்க. ரவீனா வந்து விழுந்து விழுந்து அழுந்தாங்க, விக்ரம் பண்றத பார்க்க முடியல. தினேஷ் எல்லாம் வந்து ரொம்ப குழந்தையா காட்டுறேன்னு சொல்லிட்டு அவரை ஷேவ் எல்லாம் பண்ணி பயங்கரமா ஒரு வித்தியாசமான கெட்டப்ல வச்சிருந்தாங்க. விசித்ரா அப்புறம் பாத்தீங்கன்னா விஷ்ணு எல்லாம் வந்து டால் மாதிரி வந்திருந்தாங்க. ஏதோ ஓடிச்சுங்க இன்னைக்கு, அந்த அளவுக்கு ஒரு ஃபன்னா இல்ல. கண்டஸ்டன்ஸ் கிட்ட கேட்டிருந்தாங்க, ஒரு ஒரு கண்டஸ்டண்ட பத்தி சொல்லுங்க, யாரு உங்களுக்கு வந்து குழந்தைத்தனமா இருக்காங்க, அந்த குழந்தைத்தனத்தை மாத்தணும், குழந்தைத்தனமா பிஹேவ் பண்றாங்க, அது என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரவீனா வந்து விசித்ராவை சொன்னாங்க. ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் சொன்னாங்க, நிறைய பேர் வந்து விசித்ராவையும் அர்ச்சனாவையும் சொன்னாங்க, அந்த குழந்தைத்தனை மாதிரி பிஹேவ் பண்றாங்க, பட் அது எங்களுக்கு பிடிக்கல, அதை மாத்தலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஏதோ டைம் பாஸ் பண்ற மாதிரி இருந்ததுங்க. என்னமோ அவங்க கிட்ட கண்டென்ட்டே இல்லாம பிக் பாஸ் ஓட்ட நினைக்கணும்ன்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. உங்களுக்கு என்ன நினைச்சீங்க? பொம்மலாட்டம் டாஸ்க்ல ஃபைனலா வின் பண்ண அணின்னு பாத்தீங்கன்னா கிட்ஸ் அணி வின் பண்ணாங்க. அதில் பெஸ்ட் பர்ஃபார்மராக வந்து மாயாவும் தினேஷும் நிறைய ஓட்ஸ் போட்டாங்க. ஃபைனலாக வந்து மாயாவை தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸில் வந்து டோட்டல் பர்ஃபார்மன்ஸை, ஓவரால் பர்ஃபார்மன்ஸில் யார் பெஸ்ட்டாக பண்ணாங்கன்னு சொன்னதில் வந்து எல்லாரும் சொன்னது விஜய் ரொம்ப மாதிரி நல்லா பண்ணாருன்னு சொல்லிட்டு அவருக்கு 7 ஓட்டு வந்தது. ஸோ ஃபஸ்ட் டைம் அவருக்கு ஸ்டார் கிடச்சிது. அதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சானுங்க இன்னைக்கு.